வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ஹெல்த்தி. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டொமேட்டோ ஒன்று, ஒரு ஆனியன் சின்னது, கேப்சிகம் ஒன்று, கோஸ் வந்து ஒன்று, ஒரு ரெண்டு மூணு லீஃப் எடுத்திருக்கேன். கேரட் வந்து ஒரு சின்ன கேரட். இதெல்லாம் இது மாதிரி நல்லா அலசிட்டு கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்து, இப்போ இந்த கட் பண்ண எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக இதில் ஆட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட் ஆனியன் போடுறேன், அப்புறம் கேரட், அப்புறம் வந்து கேப்சிகம். நீங்கள் வந்து பீட்ரூட் வேணும்னா கூட பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குக்கும்பர் வேணும், வெள்ளரிக்காய் இருக்குன்னா வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்க்காமல் கூட வேறு வேலை. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் வந்து போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணிவிட்டு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. பெப்பர் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன், ஒயிட் பெப்பர் காரத்துக்கு. ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுனால வந்து பச்சை மிளகாய் போடாமல். சாட் மசாலா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம இப்போ பெரியவங்கன்னா பச்சை மிளகாய் போட்டால் அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். பட் குழந்தைங்க சாப்பிட்றப்ப வாயில் தட்டுப்படுங்கிறதுக்காண்டி பெப்பர் போட்டு, சாட் மசாலா, கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா கொத்தமல்லி எடுத்து அலசிட்டு பொடியை கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிடுறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னே நமக்கு வந்து ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நான் வந்து வைக்க போகிறேன், அதனால் இந்த ஸ்டஃப்பை தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். எடுத்து கீழே வந்து ஃபஸ்ட்டு நல்லா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்டஃப்பை, அது வந்து உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு வந்து நல்லா வச்சு அப்படியே பிரெட் எல்லாம் வர்ற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, சீஸ் வந்து எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. ஒரு பிரெட்டுக்கு வந்து ஒரு ஹாஃப் சீஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி துருவுறதில் எடுத்துட்டீங்க நல்லா மேலே வந்து இது மாதிரி துருவி போட்டுருங்க, சூப்பராக இருக்கும். அந்த சீஸ் வந்து அப்படியே இந்த ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகி நம்ம இந்த போடுற பட்டருக்கும் இந்த சீஸ்க்கும் வெஜிடபிள்ஸுக்கும் அந்த பிரெட்டு வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிடுக்கும். ஸோ செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டஃப்பை வந்து நான் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன்னா வச்சுட்டு, இன்னொன்று ஸ்லைஸ் பிரெட்டை எடுத்து அது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து அடுப்பில் வச்சு வேகிறப்ப நல்லா வெந்துடும். இப்போ வந்து தோசைக்கல் வந்து தவாவில் போட்டு ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் வேணுங்கிறவங்க நெய் கூட போட்டுக்கோங்க, நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த ஸ்டஃபிங்கை எடுத்து அப்படியே இதில் ஒன் சைடு வச்சுருங்க. அந்த லைட்டாக இப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே அது வந்து செட் ஆகிடும். தீ வந்து ரொம்ப கூட சிம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் வந்து நல்லா எப்படி ஆகும், நல்லா வேகும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே கருகிடும். மேலே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் பட்டர் வந்து போட்டிருக்கேன், அது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்க ஹீட் ஆனதுக்கப்புறம் மெல்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா மெல்ட் ஆகிடும். இப்போ வந்து லைட்டாக ஒரு ஸ்டஃப்பை கொட்டிடாமல் இருக்கிறக்காண்டி நைஃப் வச்சு அப்படி திருப்புறேன். பாருங்கள், சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்திருக்கேன். இப்போ இந்த இன்னொன்று சைடு நமக்கு மெல்ட்டாகி விட்டுனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இது எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுறப்ப நீங்கள் கட் பண்ணி ட்ரையாங்கிளை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். சூப்பராக நம்மளோட ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறப்பவே எவ்வளோ எம்மையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.